Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே மனமான சுவையான ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சினதோ அதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிஞ்சதோ 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில பொரிஞ்சதோ 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதோட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான உப்பை நான் இப்பவே சேர்த்துக்கிறேன். அப்பதான் தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாவே ரசத்துக்கு பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சுவையா வரும். இது வந்துட்டு நல்லா வதங்கற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி சூப்பரா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட பெரிய எலுமிச்சைப்பழ அளவுள்ள புளி வந்து ஊற வச்சு அதை கரைச்சு அந்த புளி கரைசல் தண்ணியை சேர்த்துக்கிறேன். அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கிறேன். இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ரசத்துக்கு ரசப்பொடி வந்து தனியாக நான் அரைக்கலை. இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 6 பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மிளகும் சீரகமும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்ட பிறகு கடைசியாக பூண்டு சேர்த்து 1 டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகும் சீரகம் அரைச்சாச்சு. அடுத்து இதோட எடுத்து வச்சுருக்க பூண்டும் சேர்த்து அரைச்செடுத்துக்கிறேன். இப்போ இதை இந்த ரசத்தில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். கொதி வர ஆரம்பித்ததும் கொத்தமல்லி இலைகளை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரசம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிம் ஃப்ளேம்லேயோ இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சுவையாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான ரசம் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி 1 டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.